தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோயத்தில் 24 hours லாக்டவுன் இருக்கும்போது சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கார் நின்ன இடம், இடத்துல இந்த கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்காது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இது ஃபுல்லாக கார் நிற்கும். கார் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கணும் பார்க்கிங் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் நிற்கிறதுக்கு அரே காணும், எல்லாமே வந்து எம்டியாக கிடக்குது. அந்த அளவுக்கு இந்த கொரோனா எல்லாத்தையும் ஒரு பயம் பிடிச்சி வச்சுருக்கு. ஏதோ அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து ஜெம்மியாங்கணும் அங்கே சூப்பர் மார்க்கெட்டு. பயங்கரமாக கூட்டமாக இருக்கும், இதில் ஃபுல்லாகவே கார் நிற்கும், ஒரு இடம் கூட கேப் கிடைக்காது. அந்தளவுக்கு 24 hours பிஸியாக இருக்கிற ஒரு இடம் இந்த மாதிரி கோயத்தில் யாருமே பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே எத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு கூட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு நிலவரம் எப்பயுமே வந்தது கிடையாது. இந்த கொரோனாவால் 24 hours லாக்டவுன் போட்டதால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆளுங்கள நடமாட்டம் இல்லாமல் கார் எதுவும் வராமல் அப்படி இருக்குது. எப்போ தான் கிளியர் ஆகும் என்னென்னு ஒன்றும் தெரியாமல் போயிட்டுருக்குது. இதில் வந்து லட்சக்கணக்கான ஊழியர்கள் வேலை இப்போ ஏற்பட்டிருக்கு. ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியாக்காரங்க எல்லாருக்குமே வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற நிலைமை இருக்குது. இதில் ஃப்ளைட்டும் விடாமல் ஊருக்கும் போக முடியாமல் இங்கேயும் சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து முன்னாடி எடுத்தது, இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டில் எடுத்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு, அதுக்கு இதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதுக்காக தான் போட்டிருக்கேன். ஒரு இடம் கூட காரு பார்க்கிங் பண்ணுறதுக்கு கேப் கிடைக்காது, கார் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது சென்டரில் பார்த்தீங்கன்னா கம்பி போட்டிருக்காங்க, அதனால் அதில் நிறுத்த முடியாது. இந்த ரோட்லேயும் நிறுத்திட்டு போகக்கூடாது, நிறுத்திட்டு போக முடியாது. அதில் கோடு போட்டிருக்காங்க வெள்ளை கலரில், அந்த கோடு சென்டரில் தான் நிப்பாட்டணும் கார் பார்க்கிங் பண்ணணும். அந்த அளவுக்கு பயங்கர ரிஸ்காக இருந்தது, பயங்கரமாக ஒரு பிஸ்னஸ் ஏரியா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேர் ஊழியர்கள் இதை தள்ளிட்டு போகிறார். பார் அர்பான் அவரெல்லாம் வந்து இப்போத்தி நிலைமைத்திக்கு வேலை இல்லாமல் தான் இருப்பார் வீட்டில். இந்த மாதிரி போயிட்டுருக்குது, எப்போ தான் கிளியர் ஆகும்னு தெரியல. இன்னும் ஃப்ளைட்டு வேறு விடாமல் இருக்காங்க, ஃப்ளைட்டு விட்டால் கூட எல்லோருமே வீட்டுக்கு போயிடுவாங்க, அதுவும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. ரூம் வாடகை கொடுக்க முடியாமல் சம்பளம் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த பிரச்சனைலாம் கிளியர் ஆகி வீட்டுக்கு வந்தால் தான் நிலவரம். அந்த மாதிரி தான் வெளிநாட்டு வாழ்க்கை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.